ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பேக் வித் பானு சமை தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு குக்கி ரெசிபி தான். இது கண்டென்ஸ்டு மில்க் குக்கீஸ். இதுவும் 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 110 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 170 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. கையாலேயே பிசைஞ்சிக்கோங்க. ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு அதோடைய டெக்ஸ்சர் தெரியும். இது ஒரு மணல் பதத்துக்கு வரும். அதில் 70 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுங்க. ஊற்றி இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. சப்பாத்தி மாவு மாதிரி, ஒரு குலாப் ஜாமுன் மாவு மாதிரி ஸ்லோவாக ஒரு 1 மினிட் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். டோ வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படியும் இதை கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மாவு போட்டு இது ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை கிளிங் ரேப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு டோ வந்து நல்லா ஃபர்மாக இருக்குது, கரெக்டாக உருட்ட வரும் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் ரோல் பண்ணுறதுக்கு. ஒரு பேனில் பட்டர் தடவிக்கோங்க. அதில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். போட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து டோ எடுத்து இப்போ ஸ்லோவாக ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி உருட்டணுன்றதை 2 மெத்தட் வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் இப்போது அகெயின் நெக்ஸ்ட் என்னோடய இதில் சொல்கிறேன். இது எப்படி நம்ம சப்பாத்திக்கு நம்ம எப்படி ரோல் பண்ணுவோமோ நார்மலாக தான். கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் எந்த குக்கி கட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்கொயர் கட்டர், ஹார்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது மூடி இருந்ததுனா கூட மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நைஃபை வச்சு குக்கியை இந்த மாதிரி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அது அழகாக ஒட்டாமலே வந்துடும். இது இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, 2 மெத்தடுன்றது. அந்த மாதிரி நம்ம ஃப்ளோர் சர்ஃபேஸில் பண்ணுறது, ரோல் பண்ணுறது ஒரு மெத்தட். இது இன்னொரு வே. 2 பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இதுதான் இருக்கிறதுல ஈஸி. 2 பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரோல் பண்ணும் போது உங்களுக்கு மாவு நம்ம எப்படி ரோல் ஆகுதுன்றது நல்லா தெரியும். ஈவன் திக்னஸாக இருக்கும். நம்ம கீழே சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணோன்னா நமக்கு ஈவன் திக்னஸ் தெரியாது. இந்த மாதிரி 2 பேப்பருக்குள்ளே மாவை வச்சு நம்ம ரோல் பண்ணும் போது நமக்கு ஈவன் திக்னஸ் தெரியும். பாருங்கள், ஈவனாக வந்திருக்கு. இப்போ ஒரு குக்கி கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கீஸ் நீங்கள் கட் பண்ணும் போதே அவனை ஒரு 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குக்கீஸ் ரெடி ஆயாச்சு. ப்ரீஹீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 160 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற மாவியும் இந்த மாதிரி டோ பண்ணி மறுபடியும் நீட் பண்ண ஆரம்பிங்க. நாம் இந்த கண்டென்ஸ்டு மில்க் உள்ளே வைக்க போகிறதுனால ஒரு ஸ்மால் குக்கி கட்டரை எடுத்து இந்த மாதிரி நடுவில் சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். நம்ம குக்கீஸ் பேக் ஆகி ரெடி ஆயாச்சு. அதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இப்போ நான் இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நான் இங்கே கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் ஜாமை வச்சு குக்கீஸை ஃபில் பண்ண போகிறேன். ஒரு குக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் நடுவில் வச்சுருக்கோங்க. நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குக்கியை மேலே வச்சுருங்க. இது ஒரு சாண்ட்விச் குக்கி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஸ்ட்ராபெரி ஜாம். ஒரு குக்கீஸை எடுத்து கொஞ்சமாக ஜாம் இதை நடுவில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வீட்டில் செஞ்ச ஸ்ட்ராபெரி ஜாம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கான ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் தரேன். சேம் ப்ரொசீஜர் தான். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் பிளெயின் குக்கியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது பிளெயின் குக்கியாக டீலெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். செம்ம கிறிஸ்பி அண்ட் மெல்டின் யூர் மவுத் குக்கீஸ். என்னுடைய பட்டர் எக்லஸ் பட்டர் குக்கி ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேம் ரெசிபி தான் நான் இங்கே கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.